என் பேர் பெருமாள் வர்தன். இந்த படத்தினுடைய இயக்குனர் நந்திவர்மன் படத்தினுடைய இயக்குனர். எனக்கு முதல் படம். நான் வந்து அம்பாசமுத்தர் அம்பானி முதலிடம் இந்த ரெண்டு படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து உதவி ஒளிப்பதிவாளராக புருஸ்லி மரத நாணயம் ராட்சசன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நான் ட்ராவல் பண்ணேன் இயக்குனர் ஆகலான்னு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது சொல்லிதான் அவர் அருண்குமார் அவர் பிரதர் அவரை வந்து சந்தித்து கதை சொன்னேன். அவர் நிறைய கதைகள் கேட்டுருக்கிறதா தகவல் வந்து போய் சொன்னேன். அவருக்கு ஒரு கதை பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துமே கொடுத்தேன். அவர் பார்த்ததுக்கப்புறம் படிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னாரு. அது அதுக்கப்புறம் வந்து நான் ட்ராவல் வந்து ஒரு நாலஞ்சு ஹீரோக்கள் ட்ரை பண்ணி போய் கதை சொன்னேன். இந்த கதையை இந்த கதை வந்து இந்த என்ன பட்ஜெட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் முதல் கேள்வி. நிறைய ஹீரோக்கள் வந்து சொன்ன முதல் வார்த்தை, இது எவ்வளோ பட்ஜெட்டு, இது எப்படி பண்ணுவீங்க, முதல் படம் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு தான் என்னுடைய எல்லாருமே என் மேலே வச்ச ஒரு இது. அவங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஆறாவதா தேடி போனவர் தான் இவர் சுரேஷ் ரவி பிரதர். இது தப்பாக இருக்காதிங்க. அப்புறம் இவர்கிட்ட வந்து கதை சொன்னேன். எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கதை கேட்ட நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்னு. இல்லை பிரதர், பெரிய பட்ஜெட்ல இல்லை, நாங்கள் வந்து அதாவது இந்த கதை வந்து ஏன்னா பழைய காலத்து விஷயங்கள் வந்து சொல்லும்போது ஒரு பாகுபலி மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த மற்ற ஹீரோக்கள் கதை அப்படி தான் அவங்க எல்லாருமே அதை பார்த்தாங்க. ஆனால் நான் அது வந்து எல்லாமே அனிமேஷனில் வந்து சிஜியில் வந்து ஒரு 5 நிமிடம் வந்து இந்த படத்தில் சிஜியில் சொல்லியிருக்கேன். இந்த கதை எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சிலை கடத்தல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து படங்கள் வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது முழுக்க முழுக்க அந்த சிலை கடத்தலுக்கான கதை இதில் கொஞ்சம் இருக்குது. முழுக்க முழுக்க பல்லவர்கள் இதுக்கு முன்னாடி அங்கங்கே இப்போ நம்ம ஊர் இருக்குதுன்னு வச்சிங்களாம், அந்த ஊரில் ஒரு சின்ன கோவில் இருக்கும், இடிஞ்சு போய் கிடக்கும். அந்த கோவிலை நம்ம யாரும் கண்டுக்க மாட்டோம், அதனுடைய வரலாறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த கோவில் இடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம விட்டு போயிட்டு இருக்கோம். அதனுடைய எவ்வளோ பெரிய பொக்கிஷன் தான் இந்த படத்துடைய கதை. நீங்கள் படம் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும். 2 மணி நேரம் நான் எடுத்துக்கிற படம் தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு இன்றைக்கி எனக்கு படம் காமிச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் நீங்கள் முன்னே எடுத்து மாதிரி நிறுத்துறீங்க, எங்களையும் எடுத்து மாதிரி சேர்த்துடுங்க மக்கள் முன்னாடி. எல்லாருக்கும் நன்றி. பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் சுரேஷ் ரவி. இந்த படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி மோ காவல்துறை உங்கள் நண்பன் இந்த ரெண்டு படத்தில் லீடாக பண்ணியிருந்தேன். இது காவல்துறை உங்கள் நண்பன் படத்துக்கு அதுக்கப்புறம் பண்ணுற படம் ஆக்சுவலாக. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹீரோட்ட 4 பேர் வந்து கதை சொல்லுவாங்க. ஆனால் நான் கேட்ட ஒரு 5-6 கதையில் வந்து நான் செலக்ட் பண்ண ஒரு கதை தான் நந்திவர்மன். எந்த ஒரு காண்டாக்டுமே இல்லை, திடீர்னு வேற ஒரு ஏதோ ஒரு புது காண்டாக்ட் மூலமாக டேரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னாரு. எப்படி நம்பர் கிடச்சதுன்னு கேட்டேன். ஒரு ஃப்ரெண்டோட பேர் சொன்னார், வந்து கதை சொன்னார். அவர் கதை சொல்லி முடித்தவொடனே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று தோணும், ஓகே இந்த கதை நல்லா இருக்குது இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று தோணும். என்ன ஒரே ஒரு விஷயம் யோசிச்சேன்னா, நான் இதுக்கு முன்னாடி பண்ண படம் காவல்துறை நண்பன், அது வந்து டோட்டலாக போலீஸுக்கு அகேன்ஸ்டான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் எஸ்ஐயாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு விஷயம் மட்டும் ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தேன் ஒரு 2 செகண்ட். பட் சினிமாவில் வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணுறது தான் வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்டோட வேலையுமே. ஸோ நம்மளை தேடி ஒரு நல்ல கதை வருதுன்னு போது நம்ம இந்த ரீசனுக்காக அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அது பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டேன். அடுத்த நாளே வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டார், ப்ரொடியூசரை மீட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போய் ப்ரொடியூசரை பார்க்க போயிருந்தேன். ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லே வந்து 3 பேரும் நான் ஜெல் ஆகிட்டோம். ஸோ 3 பேருக்கு ஒரே பேஷன் என்னன்னா சினிமா நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாண்டிங்காக இருந்துச்சு. நான் ஜென்ரல் மீட்டிங் தான் போயிருந்தேன், பார்த்துட்டு ஒரு நாள் பார்த்தா அன்றைக்கே 2 பேரும் சேர்ந்து செக்க எழுதி கையில் கொடுத்தோம், நீங்கள் தான் படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டபுள் மைண்டில் இருந்தது, என்னடா இது சும்மா ஜென்ரல் மீட்டிங் வந்தமே டக்குன்னு படத்தை ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே எடுத்த முடிவு தான். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கிறோம். நந்திவர்மன் கதை கேட்கும் போதே வந்து இந்த கதையை வந்து அவ்வளோ ஈஸியாக ஷூட் பண்ணக்கூடிய கதை கிடையாது. ஏன்னா ஒரு சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் படத்தில். ஒரு 95% பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டோர், ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் தான் எடுக்கணும். ஸோ டெபியூ டேரக்டர், டெபியூ ப்ரொடியூசர், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் டெபியூ தான். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்றது தெரியும். பட் இருந்தாலுமே எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். பிளான் பண்ண மாதிரி எல்லாமே ரொம்ப கரெக்டாக எடுத்து முடித்தோம். ஸோ அது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு படம் நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோம். பார்த்துட்டு ப்ரொடியூசர் டேரக்டர் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி, என்ன எதிர்பார்த்து படம் எடுத்தும் போது படம் அவுட்புட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது மிக முக்கியமான காரணம் வந்து சினிமாவில் வந்து எல்லாருமே உள்ளே வரணும், ப்ரொடியூசராக வந்ததுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் முதல்ல யோசிப்பாங்க. ஒரு படம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு.
அந்த ஆங்கிளையும் யோசிச்சு ஒரு நல்ல படமா எடுக்கணும், வித்தியாசமான கதையா எடுக்கணும்னு சொல்லிட்டு அருண்குமார் அன்னைக்கு டிசைட் பண்ணாரு. சோ அந்த கதையை நீங்க எடுத்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. சோ பெருமாள் வரதனும் டைரக்டரும் வந்து தான் என்ன சொல்ல வந்தமோ அந்த கதையில அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்று ப்ரெஸ் பீப்புள் காமிச்சோம், அவங்க எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு என்கரேஜிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. படத்தில் கேமராமேன் சிவன் முத்து, படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது வந்து நிறைய வேரியேஷன்ஸ் தேவைப்பட்டது, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாரு. அண்ட் ஆஷா கவுடா படத்தில் ஹீரோயின், அவங்களுக்கு டெபியூ, இது மாதிரி சீரியலில் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் படமாக இதான் ஃபஸ்ட் படம் பண்ணுறாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்த டீமே சேர்ந்து ஒரு 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 நல்ல சின்சியர் எஃபர்ட் ஒன்று போட்டிருக்கோம், இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய விரைவில் இந்த படம் வந்து திரையரங்கு வரப்போகுது. ஸோ அதுக்கான வேலைகளிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் பண்ண ரெண்டு படங்களும் சரி, நான் டிவியில் இருக்கும்போதும் சரி, நிறைய நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றது என்னோட தாழ்வான வேண்டுகோள். இன்னைக்கு வந்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வந்து ஜெரால்ட் ஃபெலிக்ஸ். அவர் வந்து இப்போ இருக்கிற சிஎம்க்கு வந்து அந்த முதல் ஸ்டாலின் தான் ஐயா வரான்னு ஒரு பாடல் வந்தில்ல, அந்த பாடலுடைய மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டரை நம்ம அறிமுகப்படுத்துறோம். ஷான் லோகேஷ் எடிட்டர், அதான் மீதிய டெக்னிஷியன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஷான் லோகேஷ் அவர் ராட்சசனில் நீங்கள் ஒரு மேஜிக் பார்த்துருக்கீங்க இந்த படத்தில் எடிட்டிங்கில், அதே மாதிரி கண்டிப்பாக ஆடியன்ஸ் அஸ்பெக்டில் யாரும் ஏமாற்றாமல் நல்ல ஒரு படமாக இருக்கும். நீங்கள் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இப்போ ப்ரெஸ் பீப்புள் வந்து தான் படத்தை பார்த்தாங்க, ஒரு 5 to 10 minutes பார்த்தாங்க, முடிஞ்ச உங்களுக்கு ரெடி பண்ண முடியும். பக்கம் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வராது. ட்ரைலர் மட்டும் ஓகே, கண்டிப்பாக மிக விரைவில் சந்திக்கலாம் எல்லாரும். அப்படிலாம் இல்லைங்க, பியரோலாம் யாரும் தப்பு பண்ணல, எல்லாருமே ஒன்று ஒரு கட்டத்து மேலே இன்னொருத்தருக்கு பியர் உங்களுக்கு கவர் அதிகமாக கொடுத்துருக்காரு, அவரோட தனியாக கேட்குறீங்க, கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த படத்தினோட கதாபாத்திரம் வந்து ஒரு காமன் கேட்டுட்டாரு. இல்ல கண்டிப்பா இந்த படம் பாக்கும்போது உங்களுக்கு அது இருக்காது. நந்திவர்மன் நல்ல போலீஸ் இருக்காங்க, கெட்ட போலீஸ் இருக்காங்க, அந்த படத்துல கெட்ட போலீஸ் பாத்தீங்க,